ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பயங்கரம்னா உண்மையிலே அது பயங்கரம் தான். சிங்கத்தை நம்ம நினைக்கிறப்ப முத என்ன மனசுக்கு தோணும்? அதனுடைய கர்ஜனை, த ரோட் ஆஃப் லயன். அதை பத்தி மட்டும் நம்ம டீட்டெயில் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிங்கத்துடைய கர்ஜனை வந்து ரொம்ப லவுடா இருக்கும், பயங்கரமான சத்தத்தோடு இருக்கும். நமக்கு வோக்கல் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி மற்ற மிருகங்களுக்கும் வோக்கல் கார்ட்ஸ் இருக்கும், அதாவது குரல் நான்கள்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த வோக்கல் கார்டால் என்ன யூசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, காற்று உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் ரங்ஸ் போயிட்டு வர்றதுக்கும், நம்மளுடைய பேச்சு அந்த சத்தம், சத்தத்தோடு பேசுகிறோம்னா அந்த சத்தம் வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மற்ற மிருகங்களுக்கும். ஓகே, இந்த வோக்கல் கார்ட்ஸ் சிங்கத்துக்கும் புலிக்கும் தவிர மற்ற மிருகங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மிருகங்களுக்கு இந்த வோக்கல் கார்டுடைய ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஆனால் சிங்கத்துக்கு பிடிக்கும் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப் வோக்கல் கார்டு தான் காற்று உள்ளே போயிட்டு வர்றதுக்கும் ப்ளஸ் அந்த சிங்கத்துடைய கர்ஜனை அதிகமான சத்தத்தோடு வர்றதுக்கும் உதவியாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சிங்கம் வந்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துனால தான் வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய கர்ஜனை வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படில, ஒரு சின்ன எஃபோர்ட் தான், ரொம்ப கம்மியான எஃபோர்ட் தான் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பயங்கரமான சத்தம். இதனுடைய கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குன்னு சொல்கிறாங்க. மற்ற மிருகங்களை எச்சரிக்கை பண்ணுறதுக்கும் அதனுடைய டெரிட்டரி, அதனுடைய பிரதேசத்தை, இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து கர்ஜிக்குது. சிங்கத்துடைய இனங்களை, பெண் சிங்கமோ இல்லை வந்து குட்டிகளோ வந்து அங்கிட்டங்கிட்ட இருக்கிறப்ப, காணாமல் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காகவும் இது கத்துது. நடுராத்திரியில் அதிகாலையில் காற்று அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கூலாக இருக்கும். அதனால அந்த டைமில் சிங்கத்துடைய கர்ஜனை ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசியாக சிங்கத்துடைய கர்ஜனையை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கம் இந்த அந்த கிரவுண்டில், அந்த நிலத்துக்கு மேலே அதை வாயை வந்து வச்சு பெரிய கர்ஜனை விடுவாமா, பெரிய சத்தத்தோடு வந்து உருமுவோம். அப்போ பக்கத்தில் அங்கிட்டு இருக்கிற மிருகங்கள், ஐயோ சிங்கம் இங்கே வந்துச்சு அங்கே வச்சோம் சொல்லி, தலைமை நோக்கி வந்துட்டு சொல்லி, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மிருகங்கள் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பயந்துட்டு சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சு வரணும்னு நினச்சிட்டு கரெக்டாக சிங்கத்துக்கிட்டே வந்து மாட்டிக்குமாமா. எப்படி பாருங்க, இவ்வளோ ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வைப்ரேஷன் அதிர்வாகுது. ஸோ அதனால் வந்து மற்ற முறைகளும் வந்து இப்படி வந்து சிங்கத்திட்ட மாட்டிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.